எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் பதினெட்டு துரோகத்தில் எது கொடியது போன அத்தியாயத்தை நம்ம எப்படி நிறுத்தணும் சுந்தர சோழர் அவர் மனசுல இருக்க வேதனையெல்லாம் குந்தவை கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்துக்கு ஏற்பட்டிருக்க அபாயத்துல இருந்து எப்படி அவங்கள தப்பு வைக்கிறது அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனையில குந்தவை போறா அப்படின்னு நிறுத்தணும் இல்லையா இப்ப வாங்க அதுக்கப்புறம் தஞ்சையில இன்னும் வேற என்னால நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அந்த நாட்கள்ல பெண்கள்ல நிறைய பேர் சமூக வாழ்வுல அவங்கள ஈடுபடுத்தி இருக்கிறத நாம சரித்திரங்கள்ல படிச்சிருப்போம் சோழ குலத்துல பிறந்த பெண்மணிகளுக்கும் கல்யாணம் ஆகி வந்த பெண்களுக்கும் சொந்தமா சொத்துரிமை கொடுக்கப்படும் அது கிராமங்களாகவும் நிலங்களாகவும் கால்நடை செல்வமாகவும் இருந்துச்சு அந்த உடைமைகளை அவங்க இஷ்டப்படி அவங்க உபயோகிச்சுட்டு வந்தாங்க நிறைய பேரு ஆலயங்கள்ல அவங்க பெயரால திருப்பணிகளை செஞ்சுட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஆலய திருப்பணி செய்யறதையே வழக்கமா வச்சிட்டு இருந்த அந்த காலத்துல சுந்தர சோழருடைய அருமை புதல்வியான குந்தவை பிராட்டி மட்டும் வேறொரு வகையான அறத்துக்கு அவளுடைய உடைமைகளை பயன்படுத்தினா நோய்வாய்பட்டிருந்த அவளுடைய தந்தைய பார்த்து அவளுக்கு இந்த என்ன வந்துச்சோ தெரியாது ஆனா நாடெங்கும் தர்ம வைத்தியசாலிகளை நிறுவ வேண்டும் அப்படின்ற ஆர்வம் அவளுக்கு ஏற்பட்டுச்சு பழையறையில நம்ம பரந்தாங்க சக்கரவர்த்தி பேரால ஒரு ஆதரவு சாலையை ஏற்படுத்தியிருந்தா அப்படிங்கிறத நம்ம முன்னவே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தஞ்சையில அவளுடைய தந்தையோட பேரால ஆதரவு சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை குந்தவை செஞ்சிருந்தா தஞ்சை கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு எதிரே கருட மண்டபத்துல சுந்தர சோழருடைய ஆரம்ப வைபவம் நடந்துச்சு இதற்காக தஞ்சை நகர மக்களும் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமவாசிகளும் கூடியிருந்தாங்க சோழ சக்கரவர்த்தியோட அரண்மனை அமைச்சர்கள் அப்புறம் பெரிய சின்ன அதிகாரிகள் சாசனத்தை பொறிக்கக்கூடிய கல் தச்சர்கள் செப்பு பட்டயம் எழுதக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க தார தம்பட்டை வாத்தியங்களோட எட்டு திசையும் நடுங்குபடி முழங்கிக்கிட்டே வேலக்கார படையினரும் வந்து சேர்ந்தாங்க தஞ்சை கோட்டையோட காவல் படை வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் சுழற்றி டனார் டனார் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்து சேர்றாங்க பழுவேட்டையர்கள் ரெண்டு பேருமா யானை மேல ஏறி ரொம்ப கம்பீரமா வராங்க நம்ம இளவரசர் மதுராந்தகர் கூட வெள்ள குதிரை மேல ஏறி உட்கார தெரியாம உட்கார்ந்து தவிச்சிட்டு வந்து சேர்ந்தாரு இளவரசி குந்தவையும் அவளுடைய தோழிகளும் மற்றும் அரண்மனையில இருக்கக்கூடிய சில பெண்களும் பல்லாக்களை ஏறி பவனி வந்து சேர்ந்துடுறாங்க இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம பழுவூர் இளையராணி நந்தினியும் பனை இல சின்னத்தோட அங்க வந்து சேர்றா அரண்மனை பெண்களுக்கு அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டிருந்த இடத்துல குந்தவை தேவியும் பழுவூர் ராணியும் மற்ற பெண்களும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பெரிய பழுவேட்டையர் சமிக்க செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வைபவம் ஆரம்பமாகுது முதல்ல தேவார பாடல் ஒன்று பாடப்படுது அப்ப அந்த பெரிய ஜனக்கூட்டத்துல அப்படி ஒரு அமைதி நிலவுது ஆனா அரண்மனை பெண்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து மட்டும் மெல்லிய குரல்ல ரெண்டு பேர் பேசுற சாத்தம் கேக்குது அது வேற யாரும் இல்ல நம்ம பழுவூர் இளையராணியும் நந்தினி குந்தவையும் தான் ரொம்ப நெருங்கி உட்கார்ந்துக்கிட்டு தேவி முன்னூறு காலத்துல சம்பந்த பெருமான் இந்த பாடல பாடி திருநீரிட்டு பாண்டிய மன்னருடைய நோய தீர்த்தார் அல்லவா அப்ப ஏன் அந்த பாடலுக்கு சக்தி இல்ல பாடலுக்கு சக்தி இல்லனாலும் பரவாயில்ல திருநீற்றுக்கும் சக்தி இல்லாம போயிடுச்சே மருந்து மூலியை மருத்துவ இவ்வளவும் இக்காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியலையே அந்த நாட்கள்ல உலகத்துல தர்மம் மேலோங்கி இருந்தது அதனால மந்திர திருநீற்றுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது இப்ப உலகத்துல பாவம் அழிஞ்சு போச்சு அரசருக்கு விரோதமா சதி செய்யும் துரோகிகள் நாட்டுல இருக்காங்க இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இருப்போமா அதனாலதான் மந்திரத்தோட சக்தி குறைஞ்சு மருந்து தேவையாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளைய பிராட்டி நம்ம பழுவூர் இளையராணியோட முகத்தை உத்து பாக்குறான் ஆனா நம்ம நந்தினி எந்த விதமான மாறுதலையும் காட்டல அப்படியா அரசருக்கு எதிரா சதி செய்யும் துரோகிகள் இந்த நாட்டுல இருக்காங்களா என்ன அவங்க யாரு அதுதான் எனக்கும் தெரியல தான் பேசாம நான் இங்கேயே தங்கி இருந்து அவங்கெல்லாம் யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் பழைய அறையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது நல்ல தீர்மானம் செஞ்சீங்க என்ன கேட்டா நீங்க இங்கேயே தங்கிடுறது நல்லது இல்லைன்னா ராஜ்யம் குட்டிச்சவரா போயிடும் நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்றேன் எங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்கான் அவனும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் விருந்தாளியா யார் அந்த விருந்தாளி கடம்பூர் சம்பூரையுடைய மகன் கந்தமாறன் நீங்க போல உயரமா சாட்டமா இருக்கான் ஒற்றன் அப்படின்னும் துரோகி அப்படின்னும் ஓயாம உளறிக்கிட்டே இருக்கான் ராஜாங்க துரோகத்தை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா ராஜாங்க துரோகத்தை காட்டிலும் பெரிய துரோகம் என்ன அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது நல்லா சொல்ல முடியும் கைப்பிடித்த கணவனுக்கு பெண்ணாய் பிறந்த ஒருத்தி துரோகம் செஞ்சா அப்படின்னா அதுதான் ராஜாங்க துரோகத்தை காட்டிலும் கொடியது அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை தேவி நந்தினி முகத்தை உத்து பாக்குறா ஆனா வழக்கம் போல எந்த மாறுதலும் நடக்கல நந்தினியோட முகத்துல முன்ன போலவே புன்னகை தவழ்ந்தது ஆமா நீங்க சொல்றதுதான் ரொம்ப சரி ஆனா கந்தமாறன் அத ஒத்துக்க மாட்டா எல்லாத்துலயும் கொடிய துரோகம் அப்படின்னு சொல்லுவான் அருமை நண்பன் அப்படின்னு அவன் நினைச்ச ஒருத்தன் ஒற்றனா மாறி போனதும் முதுகலையே குத்தி போட்டுட்டு ஓடிட்டானா அன்னையில இருந்து கந்தமாறன் இந்த மாதிரி ஒளரிக்கிட்டே இருக்கான் யார் அவன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சவே யாரோ வந்திய தேவனா தொண்டை நாட்டுல திருவள்ளம் அப்படிங்கிற ஊருல முன்ன அரசு புரிஞ்ச குலத்தை சேர்ந்தவனா நீங்க கேள்விப்பட்டதுண்டா அப்ப குந்தவை எப்பவோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்புறம் வேற என்ன நடந்துச்சு பிற்பாடு என்ன கந்தமாறன முதுகுல குத்தி போட்டுட்டு அவனுடைய சிநேகிதன் ஓடிட்டான் அந்த ஒற்றனை பிடிச்சு வர்றதுக்காக என்னுடைய மைத்துனர் ஆட்கள் அனுப்பி இருக்கதா கேள்வி அவன் ஒற்றன் அப்படின்றது எப்படி உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அவன் ஒற்றனோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது மகன் நீங்க சொல்றத சொல்றேன் வேணும்னா வந்து கேட்டு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாமே ஆமா சம்புவரையருடைய மகனை நானும் பாக்கணும் அவன் பிழைச்சதே அவனுக்கு இன்னொரு ஜென்மோ அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்பில இருந்து அவன் பழுவூர் தான் இருக்கானா ஆமா காயப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே நம்மளுடைய அரண்மனையில கொண்டு வந்து போட்டுட்டாங்க வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பும் ஏன் தலையில விழுந்துருச்சு மெதுவா உயிர் பிழைச்சுக்கிட்டான் காயம் இன்னும் முழுசா ஆறல நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தும் இன்னும் முழுசு குணமாகல அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான் ஆகட்டும் ராணி நான் அவசியம் வந்து அவன பாக்குறேன் அவங்களுடைய குளம் நேற்று முந்தா நாள் ஏற்பட்டது பரந்தாங்க சக்கரவர்த்தியோட காலத்திலிருந்து வீர புகழ் பெற்ற குளம் அல்லவா அதனாலதான் நானும் சொல்றேன் கந்தமாறனை பாக்குற சாக்களையாவது எங்களுடைய ஏழை அரண்மனைக்கு நீங்க வருவீங்க அல்லவா அப்படின்னு நந்தினி சொல்லிட்டே இருக்கப்ப தேவார பாடல் முடிஞ்சு போகுது முதல்ல சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட திருமுகம் படிக்கப்படுது அவருடைய மகளான குந்தவை பிராட்டிக்கு அவர் கொடுத்திருந்த நல்லூர் மங்கள கிராமத்துடைய வருமானம் முழுவதையும் இளைய பிராட்டி தஞ்சை ஆதர கொடுக்க விருப்பப்படுறதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நன்சை நிலங்கள் எதுவுமே இனி வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா குந்தவை பிராட்டியோட ஆசனம் படிக்கப்பட்டுச்சு அதுல மேற்கூறிய கிராமத்துல இருக்கக்கூடிய நிலங்கள்ல அந்த ஊர் விவசாயிகள் எல்லா உரிமைகளையும் அனுபவிச்சுக்கலாம் ஆனா தான் அந்த ஆதரவு சாலையுடைய பைத்தியருக்கு அரிசி அனுப்பணும் அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தினந்தோறும் பாலும் இளநீரும் அனுப்பணும் அப்படின்னு அந்த கருங்கல்ல செதுக்கப்பட்டிருந்தது எழுதியவனுடைய பேரும் எழுதியத மேற்பார்வை செய்த அந்த அதிகாரிகளுடைய பெயர்களும் அதுல விவரமா எழுதப்பட்டிருந்தது அதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தோட தலைவரிடம் அது ஒப்படைக்கப்படுது கிராம தலைவரும் அந்த சாசன கல்ல ரொம்ப பயபக்தியோட வாங்கிக்கிட்டு பக்கத்துல நிக்கிற யானை மேல ஏத்துறாரு அப்ப மதுரை கொண்ட கோப்பெருங்கேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க அப்படின்னு மக்கள் எல்லோரும் கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த குரல் ஒளியோடு போட்டி போட்டுக்கிட்டு நிறைய முழக்கங்கள் எழும்ப ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் ஆதித்ய கரிகாலர் வாழ்க ஈழங்கொண்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க சிவஞான கண்டர் ஆதித்தரின் தவ புதல்வர் மதுராந்தக தேவர் வாழ்க அப்படின்னா கோஷங்கள் எழும்பது கடைசியா தன அதிகாரி தானிய தலைவர் இறை விதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டையர் வாழ்க தஞ்சை கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டையர் காலாந்த கண்டகர் வாழ்க அப்படிங்கிற கோஷம் எழும்போது ஊசையோட சத்தம் கொஞ்சம் குறையுது பழுவூர் வீரர்கள் மட்டும் ரொம்ப வேகமா கோஷம் செய்யறாங்களே தவிர கூடியிருந்த பொதுமக்கள் அதிகமா அதுல சேர்ந்துக்கல அப்ப பழுவூர் இளையராணியோட முகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு குந்தவை பிராட்டி ரொம்ப முயற்சி செய்றா ஆனா ஒன்னு நடக்கல முக்கியமா நம்ம ஆதித்ய கரிகாலனை பற்றிய வால் எழுந்த சமயத்துல நந்தினியோட முகத்தை பாத்துருந்தா அப்படின்னா இரும்பு நெஞ்சம் படைத்த இளைய பிராட்டி கூட கொஞ்சம் பயந்துருப்பா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கறதோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது அடுத்த அத்தியாயத்துல குந்தவை போய் கந்தமாறனை பாக்குறாளா அவ எதிர்பார்த்த மாதிரி அவளுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாளா அப்படிங்கறத பத்தி நாம அடுத்த அத்தியாயத்துல கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்